நமஸ்தே டு ஆல். நம்ம வாழ்க்கையில் அதிகமாக தேவையில்லாத சுமைகளை வச்சுருக்கோம். அது எண்ணங்களாக இருக்கலாம், மனதில் தேவையில்லாத எண்ணங்களும் ஒரு சுமை தான், இல்லை பொருட்களாக இருக்கலாம். வீட்டில் அவசியமான பொருள் ஒன்று ரொம்ப கண்டிப்பாக வேணும்னு நம்ம வாங்குகிறோம், ஆனால் அதை வைக்க வேண்டிய இடத்துல தேவையில்லாத பல பொருட்கள் உட்கார்ந்துருக்கும். அது பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, உபயோகமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி பொருட்களை நம்ம தூக்கி எரிஞ்சாதான் தேவையான அவசியமான பொருட்களை வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கும், இல்லையா? தேவையற்றதை நம்ம தூக்கி எரிஞ்சிட்டோம்னா, தேவையற்றதை தள்ளி வச்சிட்டாலே தேவையான இடம் நமக்கு கிடைக்கும். அது வந்து மனதளவிலாகட்டும் பொருள் அளவிலாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி. அதற்கு தான் ஒரு சின்ன கதை, இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பாருங்கள். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ரெண்டு நண்பர்கள். அவங்க இரண்டு பேருமே சிற்ப வேலை செய்கிறவங்க, சிற்பிகள். அவங்க ரெண்டு பேருமே அழகழகாக சிலைகள் செதுக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்க செஞ்ச அவங்களுடைய ஒர்க்கை இன்னொருத்தவங்கள்ட்ட காட்டி, இது நல்லா இருக்கா, இதில் என்ன தவறு இருக்குது, இது நல்லா இருக்கான்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு நண்பர் வந்து ஒரு சிலையை செய்யணும்னு நினைக்கிறார். அவர் மனதில் ஒரு கற்பனை உருவம் இருக்குது. அந்த கற்பனை உருவத்தை மனசில் வச்சுட்டு ஒரு சிலையை உருவாக்கலான்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருக்கு அவர் மனதில் என்ன நினச்சாரோ, அந்த கற்பனையில் எந்த ஒரு உருவம் பதிஞ்சிருந்ததோ அந்த சிலை வரவே இல்லை. ரொம்ப ட்ரை பண்ணுறாரு, கஷ்டப்படுறாரு, என்னன்னோ யோசித்து பார்க்குறாரு. அவரால் அந்த அழகான சிலையை, அவர் மனதில் கற்பனையில் இருந்த சிலையை அவரால் செதுக்கவே முடியல. அவர் பல மணி நேரம் முயற்சிக்கும் போராட்டத்துக்கும் பிறகு அவர் நினைக்கிறார், இது நம்மளால் செய்ய முடியலப்பா, நம்ம இவ்வளோ நேரம் நம்ம எஃபர்ட் போட்டோம், இவ்வளோ நேரத்தை செலவு பண்ணோம், ஒன்றும் நடக்கலை, இது தூக்கி போட்டுருவோம், இது கிடக்கட்டும், பரவாயில்ல, இந்த உழைப்பை நம்ம வேறு ஒரு கல்லில் நம்ம உழைப்பை கொடுத்து அந்த கல் அழகான சிலையாக மாற்றலாம், இது தேவையில்லை அப்படின் சொல்லி அந்த சிலையை ஒதுக்கி வச்சிட்டார். ஒதுக்கி வச்சுட்டு வேறு ஒரு சிலை செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கார். வேலை நடந்துகிட்டு இருக்குது. அப்போது நண்பர் வர்றார், என்னடா இது நேற்று பாதி செஞ்சுட்டு இருந்தேன், இன்றைக்கி இப்படி தூக்கி போட்டேன், இது அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்குறார். முதல் சிற்பி, என்னடா பண்ணிட்டோம், நானும் எவ்வளோ நேரம் போராடி பார்த்துட்டேன், நான் என்ன நினச்சிருக்கணும், என் மனசில் என்ன ஒரு கற்பனை இருக்கோ அது வரவே மாட்டேங்குதுப்பா, நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால் புதுசாகவே செஞ்சிடலாம் போல இருக்குன்ட்டு தான் நான் அதை தூக்கி போட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த இரண்டாவது நண்பர் கேட்குறாரு, அப்போ இது உனக்கு தேவையே இல்லையா, அட போப்பா வேணான்னு தானே தள்ளி வச்சுட்டேன், சரி அப்போனா இந்த பாதி செஞ்ச சிலையை நான் எடுத்துகிட்டு போகட்டுமா, ஓ தாராளமாக எடுத்துகிட்டு போய், இதை வச்சு நீ என்ன செய்வ, எப்பொழுதும் முழுசாக புதுசாக செய்கிறது ஈஸி, நான் அறகுறையாக விட்ட வேலை, அதை நீ செய்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே, சரி உனக்கு வந்து இதுதான் உனக்கு இன்றைக்கி எழுதியிருக்கு, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சொல்கிறார், இவனுக்கு என்ன பாரு, வேலை இல்லாமல் இதை செய்ய போகிறான், இந்த கல்லை வச்சுட்டு அவன் என்ன செய்கிறான்னே தெரியலையே, அவருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, நம்ம நண்பன் இதை வச்சு என்ன செய்வான், நம்ம பட்ட கஷ்டம் தானே அவனும் பட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப யோசிக்கிறாரு. இன்றைக்கோ கொடுத்து முடித்தாச்சு. கொஞ்ச நாள் கழித்து தன் நண்பனை பார்க்க அங்கே போகிறார். அங்கே பார்த்தா ஒரு அழகான சிலை, ரொம்ப அவருக்கு அந்த சிலை அவரை வந்து அப்படியே கவர்ந்து இழுக்குது, அவருக்கு வந்து கையெல்லாம் பரபரங்குதையும், இவ்வளோ அழகான சிலை எப்படி இவ்வளோ அழகாக செஞ்சான், இது எப்படி எப்போ ஆரம்பித்தான், நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நேராக ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறார். பத்தியா நீ என்கிட்ட சொல்லாமலே இவ்வளோ அழகான சிலையை செஞ்சுருக்கியே, என்கிட்ட மறைச்சிட்ட பத்தியா அப்படின்னு தான் அதுக்கு நண்பர் சொல்கிறாரு. ஏய் இது வந்து புதுசாக செய்யலைப்பா, நீ பாதி முடிச்சுட்டு கீழே போட்டிருந்த பத்தியா அதுதான் இது. நண்பருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்னடா இது சொல்கிற நீ, அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு, அதில் இவ்வளோ அழகான சிலையா, என்னடா உன் கையில் என்ன மேஜிக் இருக்குது, நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் தெரியுமா, எவ்வளோ இதுக்காக உழைச்சேன், என்னால் செய்ய முடியல, நீ என்ன தாண்டா பண்ண, ஓ ஸோ பியூட்டிஃபுல், ஐயோ அவரால் வார்த்தைகள் வரவே இல்லை. அப்போ தான் நண்பர் சொல்கிறாரு, ஒன்றுமே நான் பண்ணலைப்பா, நீ வச்சிருந்ததில் தேவையில்லாத பகுதிகள் என்னென்ன இருந்ததோ
அந்த தேவை இல்லாததெல்லாம் எடுத்து நீக்கினேன். அதெல்லாம் உளியில் செதுக்கி செதுக்கி எரிஞ்சிட்டேன். அது இந்த தேவையில்லாத பாகங்கள் போனதுக்கப்புறம் இந்த அழகான சிலை இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, அழகான அறிவை கொடுத்துருக்காரு, ஆழ்ந்த நல்ல அறிவை கொடுத்துருக்காரு, நல்ல மனசை கொடுத்துருக்காரு. கடவுள் எல்லாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் நிறைவாக தான் நல்லது செஞ்சுருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையில்லாத பல குப்பைகளை நம்ம சுமந்துட்டு இருக்கோம். அதனால் நம்ம வாழ்க்கையோட அழகு, வாழ்க்கையுடைய வசதிகள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் தூக்கி எரிஞ்சிட்டோம்னா நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையுமே அழகாக இருக்கும். நமக்கிட்ட தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள்னா தீமையான எண்ணங்கள் தானே தேவையில்லாதது. ஸோ அந்த தேவையில்லாத எண்ணங்களை நீக்கிட்டு நம்ம வாழ்ந்து வந்தோம்னா நம்ம தான் அங்கே உலகத்திலே அழகு. நம்மளுடைய வாழ்க்கை அழகாகும், நம் சிந்தனைகள் அழகாகும். நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ரோல் மாடல், ஒரு முன் உதாரணமாக இருப்போம் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் எப்பொழுதும் அது நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக வாங்குகிற பொருளாகட்டும், இல்லை மனதில் ஓடுற சிந்தனைகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் இது தேவையா அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை பல முறை யோசிக்கணும். யோசிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது நாமும் அழகானவங்களாகவும் நம் வாழ்க்கையும் ரொம்ப 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 அழகானதாக இருக்கும். இந்த சிலை மாதிரி முதல்ல இருக்கிற சிலையில் தேவையில்லாததை மட்டும்தான் அந்த சிற்பி நீக்கினார். அவர் வேறு ஒன்றும் புதுசாக பண்ணலை, புதுசாக எதுவுமே செய்யலை, தேவையில்லாததை நீக்கினார். இவருக்கு தேவையான அழகான சிலை கிடச்சிது. ஆனால் முதல் நண்பர் என்ன பண்ணார், முயற்சியை கைவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டார். ஆனால் அடுத்தவர் சிலையவே தூக்கி எறியலை, அதில் தேவையில்லாத பொருட்களை பாகங்களை மட்டுமே செதுக்கி இருந்தார். நம்மை நாமே இப்படி தான் நமக்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை செதுக்கி எரிஞ்சிட்டோம்னாலே நம்மளுடைய வாழ்க்கை அழகாகும், நாமும் அழகானவர்களாக மாறுவோம். சரியா, வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி வேணும்னா நமக்குள்ள இருக்கின்ற தேவையில்லாததெல்லாம் எரிஞ்சிருங்க, அது தேவையில்லை. ஓகே, ஹரி ஓம்.